வந்து எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பைக்கு, எல்லாத்துக்கும் செஞ்ச ஒரு பைக். ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு பைக் வேணும்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து 240 cc வரைக்கும் பண்ணியிருக்கு. உள்ள இன்ஜினில் வந்து 8 cc எல்லாமே மாற்றிருக்கு. ஆனால் இன்ஜின் பவரை மட்டும் வச்சு வந்து நம்மளால ரேஸ் ஓட்ட முடியாது. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா IBW-ல ஒரு ஹீரோட ஸ்டால் தான். நம்ம பின்னாடி நிறைய எக்ஸ்பல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து எக்ஸ்பல்ஸோட ஃபானடிக்ஸோட ஸ்டாலில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 10 டிஃப்ரெண்டான மாடிஃபைட் எக்ஸ்பல்ஸ் இருக்குது. ஏன் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பல்ஸ். ஸோ இங்கே ஒவ்வொரு எக்ஸ்பல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வின்னர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டியை சூஸ் பண்ணி இது பண்ணலான்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து நம்ம சத்ய த்ராட்லஸ் ப்ரோ தான். ப்ரோ அப்படியே ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அவங்களோட வண்டி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் மாடிஃபைட். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இன்ஜின் மாடிஃபைட் அண்ட் லாங் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, பிகர் சேஞ்ச் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் உங்களுக்கு MX டயர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் ஆல்சோ மாடிஃபைடா ப்ரோ? ஸோ சஸ்பென்ஷன்ஸ் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. 240 cc ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ உங்களோட வண்டி பத்தி சொல்லுங்கண்ணா. ஸோ இது வந்து ஆக்சுவலா எக்ஸ்பல்ஸே வந்து ஒரு நல்ல பைக் தான். ஆனா அதுல இருந்து வந்து நம்மள ஒரு பர்சனலா வந்து நமக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தெரியுமா? ஏன்னா வந்து எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பைக்கு, எல்லாத்துக்கும் செஞ்ச ஒரு பைக். ஆனா எனக்கு பர்சனலா ஒரு பைக் வேணும்னு இருக்கும். ஸோ இது வந்து பியூர்லி ஒரு ரேலி மிஷின். ஸோ இது வந்து நம்ம வந்து 240 cc வரைக்கும் பண்ணியிருக்கு. ஸோ உள்ள இன்ஜினில் வந்து 8 cc எல்லாமே மாற்றிருக்கு. ஆனால் இன்ஜின் பவரை மட்டும் வச்சு வந்து நம்மளால ரேஸ் ஓட்ட முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இது 48 mm AOS இன்வெர்டட் ஃபோர்க் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து லாங் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 305 ஸ்ட்ரோக் லென்த் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 450 ரேலி பைக்கோட ஸ்ட்ரோக் லென்த் வச்சிருக்கு. ஸோ ரியர் பார்த்தீங்கன்னா வந்து இது இதில் வந்து நம்மளுக்கு ரீபவுண்டும் இது பண்ணிக்கலாம், டேப்பிங்கும் பண்ணிக்கிற மாதிரி வந்து இது அட்ஜஸ்டபிளாக நம்ம லாங் ஸ்ட்ரோக் சஸ்பென்ஷன் பின்னாடியும் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம டெவலப் பண்ண ஒரு சஸ்பென்ஷன். ஸோ ரேலினாலே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு போகும். ஸோ அதுக்காக வந்து ஸ்விங் ஆர்ம் வந்து நம்ம லாங் பண்ணி, ஸோ அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி வந்து அசட்டிக்கலாக வந்து வண்டியை ஃபுல்லாகவே மாற்றிருக்கு. இன்னொன்று வீலிக்கும் ஃப்ளிக் ஆகாமல் இருக்கிற கண்ட்ரோல். ஸோ அது போக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லாமே வந்து பவர் பார்ட்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம கிளச்சிலேருந்து அப்புறம் பிரேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் போட்டிருக்கு. அது ஜஸ்ட் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸுங்க இல்லாமல் வந்து ஒரு குவாலிட்டி வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பைக் வந்து நம்ம பார்க்குறத விட வந்து ஓட்டி பார்த்தோன்னா ஒன்றே அமர்க்கலமாக இருக்கும். ஃபார்மலி இஸ் அ ரேசர். ஸோ வண்டி அழகாக விட அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இப்போ இந்த வண்டி அந்த வண்டியோட ஓனர்கிட்டயே கேட்டிங்க. அது தவிர்த்து நிறைய வண்டி இருக்குது. ஸோ அதோட ஃப்ரெண்ட் வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா அதான் அஹமத் என்ன இருக்கிறாரு. ஸோ இது வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 18.9 BHP-யும் அண்ட் 17.35 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 200 cc இது. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கிறாங்க, ஏர் இன்டேக், ஃபியூல், இது எல்லாமே மாற்றிருக்காங்க. பாடி ஃபுல்லாக ரேப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டர்ட் பைக்கோட லுக்லேயே உங்களுக்கு இது பண்ணிருக்கு. ஸோ இந்த அழகான வண்டி உங்களுக்கு என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கணுமா? ஆன் வீல்ஸில் உங்களுக்கு வந்து 44 BHP-யும் அண்ட் 38.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 300 cc இது பண்ணியிருக்கிறாங்க. Which is like insane. அடுத்த ஒரு எக்ஸ்பல்ஸ் எகெயின் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 mm போர் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எகெயின் இந்த வண்டியுமே ஃபுல் இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக போர்ட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி அந்த வண்டியோட கம்பேரிஷன் சொல்ல போனால் எனக்கு பர்சனலாக இந்த வண்டி ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் அந்த ராப் இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு காணிக்கிறேன்னு. இது இன்னொரு வண்டி உங்களுக்கு ரேலி டவர்லாம் போட்டு இங்கே பயங்கரமாக வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு வண்டி. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டியுமே ரேலி டவர் போட்டு இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து 04 உங்களுக்கு. ஸோ எகெயின் இந்த வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இரிடியம் ஸ்பார்க் பிளக் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நோரிஃபோமி ராக்கெட் 5 bore எக்ஸாஸ்ட் இந்த இது போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இதான் இந்த இது எக்ஸ்பல்ஸுக்குன்னே ரெடி பண்ண ஒரு எக்ஸாஸ்ட். அது இம்போர்ட்டட் எக்ஸாஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம சத்யராஜ் ப்ரோவோட வண்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு வெஹிக்கிள் இருக்குது அண்ட் இன்னொரு பைக்ஸ். ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 வண்டி இங்கே லைனாக வச்சிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா
அவங்க பில்டர் இந்த இன்ஜினியும் இந்த வண்டியும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் ஸ்பெக் வைஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் உங்கள் பொழுவேன் சைனிங் ஆஃப் ஆன் ட்ரைஸ் பார்க்கணும். சீ யூ இன் அனதர் வீடியோ. பாய்.